ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்ல நாம எல்லாருமே நிறைய ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டு இருப்போம். பட் நம்ம கிட்ட இன்டர்வியூ இல்லாத சமயத்துல நம்மளால அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விட முடியாது, அதற்கு பதிலாக ஆஃப்லைன் கேம் விளையாடுவோம். அப்படி இன்டர்வியூ இல்லாத சமயத்துல விளையாடக்கூடிய அஞ்சு ஆசமான ஆஃப்லைன் கேம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பக்கத்துக்கு பட் பண்ணி கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, இனி வீடியோ போகலாம். ஓகே, இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம டாப் ஃபைவ்ல இருந்து பார்க்கலாம். டாப் ஃபைவ்ல என்ன கேம் இருக்கு அப்படின்னா, ராக்கெட் ரேசர். இந்த கேம் வந்து ஒரு ரேஸ் பேஸ் பண்ண கேம் தான். இந்த கேம்ல ஸ்டார்டிங் உங்களுக்கு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. நீங்க யாராவது சூஸ் பண்ணி இந்த கேம் வந்து பிளே பண்ணலாம். இந்த கேம்ல நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளேசஸ்ல ரேஸ் பண்றது போல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு பிளேஸ்லயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ராக் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேமோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க உங்க மொபைல ஷேக் பண்றது மூலியமாக உள்ள இருக்க அந்த ராக்கெட்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராக்கெட் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்ததா இந்த கேம்ல நீங்க ரேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்து உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஒரு பாக்ஸ்லயும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலியமாக உங்களுடைய ராக்கெட்டை வந்து பூஸ்ட் பண்றதாகட்டும், இல்ல உங்களுடைய ஆப்போனன்ட் பிளேயரை வந்து நீங்க அட்டாக் பண்றதாகட்டும், எதா இருந்தாலும் அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேம்ல நீங்க கலெக்ட் பண்றக்கூடிய காயின்ஸ் மூலியமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட் அந்த மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் பாக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணும் அப்படின்னாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல சர்ப்ரைஸ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்க காயின்ஸ் மூலியமாக நீங்க எந்த பவர் வேணாலும் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிம்பிளான ஆஃப்லைன் கேம் விளையாடணும் அப்படின்னா மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நாலாவது என்ன கேம் இருக்கு அப்படின்னா டர்போ ஃபாஸ்ட். இந்த கேம் தான் நாலாவது இடத்துல இருக்கு. இந்த கேமுடைய கேம் கண்ட்ரோல் இப்போ பார்க்கலாம். இந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நாலு கண்ட்ரோல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து நாலாவது இருக்க அந்த ஃபிளிப் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த கேம் வந்து நம்ம பிளே பண்ணலாம். இந்த கேமில் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து அனதர் பிளேயரோட சேலஞ்ச் பண்ணுறது போல இருக்கும், இல்லை அப்படின்னா நாம வந்து டைமர் சேலஞ்ச் பண்ணுறது போல இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரேசிங் சேலஞ்சஸ் வந்து இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா இந்த கேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்பீடை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய நார்மல் ஸ்பீடை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது போல நாலு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்னுடைய நார்மல் ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணலாம். இந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து டொமேட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது போல இருக்கும். அதுக்கடுத்ததாக கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீன் ஏரோ மார்க் வந்து இருக்கும். அந்த ஏரோ மார்க் மேலே நாம வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்பீடை வந்து நம்மளால பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ட்ராக் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது போல ஒரு டிஃப்ரெண்டான ட்ராக் வரும். இந்த ட்ராக்ல நீங்க டிராவல் பண்ணுறது மூலியமாக நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டொமேட்டோஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நார்மல் ட்ராக்கையும் ஸ்பீடாக கடந்து போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நாலாவதாக இருக்கேன். அந்த ஃபிளிப் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் வந்து ரைட்டில் ஒரு ஏர் மார்க்கும் லெஃப்ட்டில் ஒரு ஏர் மார்க்கும் வந்திருக்கு. இதன் மூலியமாக நான் வந்து என்னுடைய டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல நீங்கள் டிஃப்ரெண்டான கண்ட்ரோல் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்னைல நீங்கள் டிஃப்ரெண்டான மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்னைல் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும்பொழுது இந்த ஆப்ஷன் மூலியமாக அதோடைய ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இந்த கேமில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான ட்ராக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்டான சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸை வந்து நாம் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு ஒரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய கிளாஸஸ் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கடுத்ததாக உங்களுடைய பவர்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்க டொமேட்டோஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பவர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூஸ்டர்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்னைலோடைய அந்த ஒரு ஓட்டை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும், அதை டிசைனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டொமேட்டோஸ் வச்சு அந்த ஒரு கலரையாகட்டும் அந்த ஒரு டிசைன் ஆகட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக உங்களுடைய பூஸ்டர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கடைசியாக உங்ககிட்ட இருக்க டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்னைலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பெஸ்ட்டான ஆஃப்லைன் கேம் விளாடணும் அப்படின்னா இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, மூணாவது என்ன கேம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோப்லெஸ் டூ. இந்த கேம் தான் மூணாவது இடத்துல இருக்கு. இந்த கேமுடைய கேம் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மூவ் ஆகும். இந்த கேம்ல இடையில வரக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸை மட்டும் நீங்க ஷூட் பண்ணால் போதும். இடையில மான்ஸ்டர்ஸ் மட்டும் வராமல் இது போன்ற பிளாபிஸ், அதாவது இது போன்ற ஒரு குட் கேரக்டரும் வரும். அந்த கேரக்டரை நீங்க காப்பாத்தி ஒரு ஒரு ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணது போலதான் இருக்கும். ஓகே, இந்த கேமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த டார்க் கேவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஷூட் பண்ணி இந்த ஒரு குட் கேரக்டர் வந்து நாம வந்து காப்பாற்றி கொண்டு போறது போல தான் இந்த கேமோட கான்செப்ட் இருக்கும். இந்த கேம்ல நீங்க டிராவல் பண்ணும்பொழுது மான்ஸ்டர்ஸ் இந்த குட் கேரக்டர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடையில காயின்ஸும் கிடைக்கும். அந்த காயின்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணது மூலியமாக உங்களுடைய லெவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய வெப்பன்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கன்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பவர்ஸ் இருக்கு. நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ் மூலியமாக இந்த கன்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்ல கன்ஸ் மட்டும் இல்லாம உங்களுடைய ஷீல்டையும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷீல்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும்போது அந்த ஷீல்டை நீங்க அப்கிரேடும் பண்ணிக்கலாம், புது ஷீல்டை நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இந்த கேமை நீங்க விளையாடும்போது நீங்க அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு பதிலாக மான்ஸ்டர் உங்களை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு குட் கேரக்டரையும் அந்த மான்ஸ்டர் வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஒரு குட் கேரக்டரும் போகும்போது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து அவுட் ஆயிடுவீங்க. அதனால உங்ககிட்ட இருக்க குட் கேரக்டர் வந்து குறையாம பாத்துக்கோங்க. உங்ககிட்ட குட் கேரக்டர் அதிகமா இருக்கும்போது தான் உங்களால் மூணு ஸ்டார் வாங்க முடியும். இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா போக போக ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களால ரெண்டு ஸ்டார் வாங்குறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட பேக்ரவுண்ட் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் நீங்கள் விளையாடும் பொழுது இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்னாலேயே உங்களுக்கு வந்து இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இந்த கேமோட சவுண்டுனாலேயே நீங்கள் வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குட் கேரக்டரையும் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேரி எஃபெக்ட் உள்ள ஒரு ஆஃப்லைன் கேம் விளையாடும் அப்படின்னா மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இரண்டாவதா என்ன கேம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் மேகம். இந்த கேம் தான் இரண்டாவதா இருக்கு. இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் பேஸ் பண்ண கேம். ஓகே, இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேம்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேம்ல நீங்க வந்து ரன் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. பட் இந்த கேம்ல நிஞ்சாஸ் வரும்போது மட்டும் அவங்கள நீங்க டேப் பண்றது மூலியமாக உங்களுடைய கண்ணை வச்சு அவங்களை நீங்க ஷூட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்க வந்து ஜம்ப் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணலாம். இதுதான் இந்த கேமோட கண்ட்ரோல், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிஞ்சாஸ் வந்து கடத்தி வச்சிருக்கவங்கள நம்ம காப்பாற்றணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமில் ரொம்பவே நிறைய மிஷின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா மிஷினுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாக இந்த கேமோட ஷூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த கேமோடைய சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் நீங்கள் விளையாடும் பொழுது இடையில பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து வர மாதிரி இருக்கும், அதாவது ஒரு டாக்டர் வந்துருப்பாங்க. அவங்க வந்து நீங்க அட்டாக் பண்ணாம அவங்களை நீங்க தப்பிக்க வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது மூலமாக ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் நீங்க கலெக்ட் பண்ற காயின்ஸ் மூலமாக உங்க வெப்பன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக புது புது பவர்ஸையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட், இது போல் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது புது பவர்ஸ், இந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் எனிமிஸை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். அடுத்ததாக அட்டாக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு மிஷினையும் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து சில பொருட்கள் வந்து அவங்க தருவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கிளாட்ஸ் ஆகட்டும், இது போல் பொருட்கள் வந்து அவங்க தருவாங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்டர் வந்து நம்ம காப்பாற்றணும். இப்படி காப்பாற்றும் பொழுது நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டாக்டரை நம்ம காப்பாற்றிட்டோம், நம்மளுக்கும் 10 ரிவார்டு வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலியமாக நீங்கள் வந்து டாக்டர் காப்பாற்றுறது மூலியமாக ரிவார்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த நிஞ்சாஸை அட்டாக் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேம், கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கேமுடைய நம்ம மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமுடைய மிஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து ஒரே ஒரு ஸ்டார் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த கேமில் எத்தனை மிஷின் வந்து முடிச்சிருக்கீங்க, எத்தனை மிஷினில் நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் செய்யாமல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கலெக்ட் பண்ண காயின்ஸ் மூலியமாக நம்மளால் இதில் இருக்க வெப்பன்ஸ்லாம் வாங்கிக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ம் அப்படிங்கிற இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெப்பன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கலெக்ட் பண்ணுற காயின்ஸ் மூலியமாக இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிளாத்ஸ். நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் மூலியமாக இதில் எக்கச்சக்கமான கிளாத்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் உங்ககிட்ட இருக்க காயின்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கடுத்ததாக சப்ளைஸ், இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறையான கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இருக்க காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். நீங்கள் ஒரு ஷூட்டிங் கேம், நல்ல கிராஃபிக் உள்ள கேம் ஆஃப்லைனில் விளையாடணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, முதலாவது என்ன கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஞ்சா வூல்ஃப்மேன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த கேம் தான் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நிறைய லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மூணாவது லெவலில் ப்ளே பண்ண போகிறேன். மூணாவது லெவலில் கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், அதாவது நார்மல், ஹார்ட், ஹெல்த்.
இதுல ஹெல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் வந்து நார்மல்லையே இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கேமில் நம்ம ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணி போகிறது போகிறதா இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது போகிறதா இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் நார்மல் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஹேண்ட் சிப்பில் கிளிக் பண்ணி நம்ம வந்து நார்மலாக அட்டாக் பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு சேவர் சிம்பிளும் அதுக்கு மேலே வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான அட்டாக் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த அட்டாக்ல ஒரு அட்டாக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த அட்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாக் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்ததாக இதில் நீங்கள் எனிமிஸ் அட்டாக் பண்ணது மூலியமாக காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேமில் உங்களுக்கு ரெண்டு விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏழை மார்க்கை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறது போல் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறது போலையும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே ஒரு பர்சன்டேஜ் வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 81%லேருந்து இப்போ எனக்கு 87% வரையும் லோடிங் ஆகிருக்கு. இந்த பர்சன்டேஜ் மூலியமாக தான் உங்களால் வந்து வுல்ஃப்மேனாக மாற முடியும். இந்த பவர் வந்து 100% ரீச் பண்ணும்போது நாம் அதை டேப் பண்ணுறது மூலியமாக நாம் வந்து வுல்ஃப்மேனாக மாற முடியும். ஏன்னா எனக்கு வந்து 100 ரீச் பண்ண போது இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமில் ரெண்டு ரெண்டு லெவலுக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும். இந்த லெவலில் இருக்க பாஸ் ஃபைட் தான் இது. ஒரு ஒரு பாஸ் போயிட்டும் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பாஸோட என்ட்ரியும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வுல்ஃப்மேனுக்கும் நார்மல் மேன் போலவே டிஃப்ரெண்டான அட்டாக்ஸும் இருக்குது, டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸும் இருக்குது. ஒரு ஒரு அட்டாக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அட்டாக் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த ஒரு அட்டாக்லேயே இந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த லெவலில் நாம் வந்து இப்போ வின் பண்ணிட்டோம். ஓகே, இது போல் ஒரு ஒரு கேமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரு லெவலுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக கேமில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் மூலமாக நீங்கள் வந்து புது புது வெப்பன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்ததாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மேன் போலவே வுல்ஃப் மேனுக்கும் டிஃப்ரெண்டான பவர் அண்ட் டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் உள்ள ஆக்ஷன் ஆஃப்லைன் கேம் விளாண்டும் அப்படின்னா இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்து எல்லா கேம்ஸும் லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்து 5 கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.